முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை நூற்றி முப்பத்தி ஒன்பது தசம் 99 ஒன்பது அடியாக தொடர்ந்து பேணுமாறு இந்திய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எனினும் இரண்டு அடி வரை நீரை தேக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அந்த உத்தரவை வேறு வழியில் மாற்றுவதற்கு கேரளா அடுத்துள்ள நடவடிக்கை இதுவென தமிழக அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது ஆனால் கேரளாவில் ஏற்பட்டுள்ள பாரிய அழிவை கொண்டு மட்டும் இந்த உத்தரவை பிறப்பித்ததாக நீதிமன்றம் தெரிவித்தது கேரளா தமிழகம் கர்நாடகம் மற்றும் புதுச்சேரி ஆகியன அவற்றின் பதில்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வழங்கிய நீதிமன்றம் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதிக்கு அடுத்த கட்ட விசாரணையை ஒத்திவைத்தது இதேபோல கேரளாவில் வெள்ளம் மேற்பட்டமைக்கு முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து தமிழகம் நீரை வெளியேற்றுமையே காரணம் என கேரள மாநில அரசு முன்வைத்த குற்றச்சாட்டை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி முற்றாக நிராகரித்துள்ளாா் எண்பதுக்கும் மேற்பட்ட ஆணைகளில் இருந்து நீர் வெளியேற்றப்பட்டமையே வெள்ளத்திற்கு காரணம் என கூறிய அவர் முல்லைப்பெரியாறு ஆணையில் இருந்து நீர் வெளியேற்றப்பட்டமையே அதற்கு காரணம் என்றால் மாநிலம் முழுவதும் எவ்வாறு வெள்ளம் ஏற்பட்டதென்று கேள்வி எழுப்பினார் மூன்று முறை வெள்ளம் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பின்னர் படிப்படியாகவே முல்லைப்பெரியாறில் இருந்து நீர் வெளியேற்றப்பட்டதென எடப்பாடி தெரிவித்தார் சேமிக்க முடியாத உபரி நீராக வெளியேறிய அங்கே இந்த முல்லை பெரியார் அணையிலிருந்து திறக்கப்பட்ட நீர் நாள் அல்ல அதுவும் நாங்கள் வந்து வெள்ளம் பாதித்த பிறகுதான் அங்கே வெள்ளம் புகுந்து பாதித்து ஒரு வாரம் கழித்த பிறகுதான் இந்த தண்ணீரே திறக்கப்படுகிறது உடனடியாக திறக்கப்படவில்லை மூன்று எச்சரிக்கை விடுகின்றார்கள் நூற்றி முப்பத்தி ஒம்பது அடி வருகின்ற பொழுதே எச்சரிக்கை விடப்படுகிறது அதுக்கு பிறகு நூற்றி நாற்பத்தி ஒரு அடி வருகின்ற பொழுது எச்சரிக்கை விடுகின்றது நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி வருகின்றது எச்சரிக்கை விடப்படுகின்றது கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பிராண்டாயிரம் அடி கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணீர் திறக்கப்படவில்லை ஒரே அடியாக தண்ணீர் திறக்கப்படவில்லை கொள்ளிடம் ஆற்றில் அமைந்துள்ள மேலணையின் ஒன்பது மதகுகள் அடித்து செல்லப்பட்ட நிலையில் என்று அங்கு சென்று அவர் நிலைமையை பார்வையிட்ட போது இந்த மறு பெய் வழியிட்டார் கொள்ளிடத்தில் சேதமடைந்த மதகுகளில் இருந்து நூறு மீட்டர் தொலைவில் நானூற்றி பத்து கோடி ரூபாய் செலவில் புதிய மேலணை கட்டப்படும் என எடுப்பாடி அறிவித்துள்ளார் முன்னூத்தி கோடி ரூபா முன்னூத்தி கோடி ரூபாய் மதிப்பில இந்த போசன் செய்யறோம் அந்த பக்கம் இருக்கிற போர்ஷன் இது பத்து டென்வாய் இருக்குது அதில் வந்து எண்பத்தஞ்சு கோடி மதிப்பில் அந்த பணியை அங்கே தூக்குறோம் ஆக இரண்டு பகுதிகளிலுமே புதிதாக நூறு மீட்டர் தள்ளி கதவணை கட்டப்படும் சட்டவிரோத நடவடிக்கைகள் சட்டத்தின் கீழ் மே பதினேழு இயக்கத்தினர் ஒருங்கிணைப்பாளர் திருமிருகன் காந்தி மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தேச துரோக குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட திருமுருகன் காந்தி வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டக்காரர்கள் மீது காவல்துறை நடத்திய துப்பாக்கி சூட்டு சம்பவம் சேலம் சென்னை வழியேயான எட்டு வழிச்சாலை போராட்டத்தின்போது காவல்துறை நடத்திய தடியடி ஆகியவை குறித்து ஐக்கிய நாடுகள் மருத்துவரிமை சபையில் நீதி கேட்டு வாய்மொழி மூல அறிக்கை சமர்ப்பித்து நாடு திரும்பிய திருமுருகன் காந்தியை கடந்த ஒன்பதாம் திகதி பெங்களூரு விமான நிலையத்தில் வைத்து காவல்துறையினர் கைது செய்தனர் சென்னைக்கு கொண்டு செல்லப்பட்ட திருமுருகன் காந்தி மீது தேச துரோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு சைதாபேட்டை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இது எவ்வாறு தேச துரோகமாக அர்த்தப்படும் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி இருபத்தி நான்கு மணி நேரம் காவல்துறை விசாரணை செய்யலாம் என்று குறிப்பிட்டாா் காவல்துறை விசாரணையை தொடர்ந்து விடுதலை செய்யப்பட்ட திருமுருகன் காந்தியை தடையை முறி ஊர்வலமாக சென்று பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்த வழக்கில் ராயப்பேட்டை காவல்துறையினர் அவரை கைது செய்தனர் பின்னர் எழும்பூர் நீதிமன்ற நீதிவான் முன் முன்னிலைப்படுத்தி புல் சிறையில் அடைக்கப்பட்ட திருமுருகன் காந்தி வேலூர் சிறைக்கு மாற்றப்பட்டார் இதனைத் தொடர்ந்து திருமுருகன் காந்தியை சட்டவிரோதமாக கைது செய்து சிறையில் அடைத்துள்ளதாகவும் அவரை பிணையில் விடுதலை செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் கீழ்நீதிமன்றத்தில் குறித்த மனுவை தாக்கல் தாக்கல் செய்யுமாறு அறிவுறுத்தியது இந்நிலையில் நாகை மாவட்டம் சீர்காழியில் கடந்த ஏப்ரல் மாதம் அன்று அம்பேத்கர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற திருமுருகன் காந்தி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் விதமாகவும் பிரிவினையை தூண்டும் விதமாகவும் உரையாற்றியதாக குற்றம் சுமத்திய மயிலாடுதுறை திருவன்காடு காவல்துறையினர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து சீர்காழி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர் எனினும் அம்பேத்கர் கூறிய கருத்துக்களையே திருமுருகன் காந்தி வலியுறுத்தியதாக அவர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி வாதிட்டார் இந்நிலையில் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதிக்கு வழக்கு விசாரணை ஒத்திவைத்த நீதிபதி கடும் வயிற்றுப்போக்கால் அவதியுறும் திருமுருகன் காந்திக்கு தேவையான மருத்துவ வசதியை செய்து கொடுக்குமாறு காவல்துறை மற்றும் சிறைத்துறைக்கு உத்தரவிட்டார் காவல்துறை உத்தியோகஸ்தர் ஒருவரின் முறைகேட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதி கேட்ட கல்லூரி மாணவி பலர்மதி கைது செய்யப்பட்டுள்ளார் கேரள வெள்ள நிவாரணத்துக்கான சென்னை மத்தியில் நிதி திரட்டிய கல்லூரி மாணவியும் சமூக செயற்பாட்டாளருமான வளர்மதியிடம் விசாரணை என்ற பெயரில் காவல்துறை உத்தியோகஸ்தர் அவரது மார்பக பகுதியை பிடித்து தள்ளியதாக தமிழ்நாடு பொதுநல மாணவர் எழுச்சி இயக்கத்தினர் குற்றம் சுமத்தினர் குறித்த காவல்துறை உத்தியோகஸ்தருக்கு எதிராக பெரியமேடு காவல்துறை நிலையத்துக்கு வெளியே நீதி கேட்டு போராட்டம் நடத்திய வளர்மதி உள்ளிட்ட மாணவர் எழுச்சி இயக்கத்தினரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனா் சேலம் மாவட்டம் வீரான பகுதியை சேர்ந்த வளர்மதி தமிழ்நாடு பொதுநல மாணவர் எழுச்சி இயக்கத்தின் சேலம் மாவட்ட பொறுப்பாளராகவும் இயற்கை பாதுகாப்பு குழு ஒருங்கிணைப்பாளருமாக பொறுப்பு வைத்து வருகின்றார் சென்னை சேலம் வழியையான எட்டு வழிச்சாலை திட்டத்துக்கு எதிராக போராடிய வளர்மதி மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பதினேழாம் ஆண்டு நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டம் மீதான திட்டத்தை எதிர்த்து போராட்டங்களில் ஈடுபட்ட காரணத்திற்காக வளர்மதிக்கு எதிராக பதியப்பட்ட குண்டர் சட்டம் பின்னர் சென்னை உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கேள்வி பத்திரங்கள் கோரப்பட்டமையில் ஊழல் புரிந்ததாக தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பாக ஏன் அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை என சென்னை மேல்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது எடுப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வழக்குப்பதிவு செய்யுமாறு லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிடுமாறு கோரி திராவிட முன்னேற்றக் கழகம் சமர்ப்பித்த மனுவை நீதிமன்றம் இன்று விசாரணை செய்தது ஜூன் மாதம் இரண்டாம் திகதி விசாரணை ஆரம்பமாகியதாகவும் அது ஆரம்ப கட்டத்திலேயே இருப்பதாகவும் அரசு வழக்கறிஞர் பதிலளித்தார் இரண்டு மாதங்களில் விசாரணை நிறைவடையாதமைக்கு அதிருப்தி வெளியிட்ட நீதிமன்றம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மனுவுக்கு பதிலளிக்குமாறு உத்தரவிட்டுவிட்டு எதிர்வரும் செப்டம்பர் மூன்றாம் திகதிக்கு விசாரணையை ஒத்திவைத்தது பணிமுப்பு உள்ளிட்ட விடயங்களை கருத்திற்கொண்டு சுழற்சி முறைமையிலான பணியிட மாற்றம் வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று இடம்பெற்றது நிர்வாக நலன் கருதி பணியாளர்கள் ஒரு மாவட்டத்தில் இருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்படும் போது பணி கருத்திற்கொண்டு பணியாளர் ஒருவர் சொந்த மாவட்டத்தில் பணிபுரிவது பணியாளர் ஒருவர் இறக்கும் போது அவரது குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கு அரச உத்தியோகம் வழங்கல் உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய கவனீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது டாஸ்மாக் மதுபான சில்லறை விற்பனை கடைகளில் பணியாற்றி வருகின்ற பணியாளர்களுக்கு ஒரு நியாயமற்ற நீதியற்ற ஒரு வரமுறைப்படுத்தாத பணியிட மாறுதல் சரியான பொது சுழற்சி முறையிலான பணியிட மாறுதல் உத்தரவுகளை வெளியிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் கடந்த பத்து ஆண்டுகளாக கோரி வந்தது அந்த கோரிக்கையை ஏற்று மேலாண்மை இயக்குநர் அவர்கள் நியாயமான சுழற்சி முறையிலான பணியிட மாறுதல் உத்தரவுகளை வழங்கியுள்ளார் அங்கனம் வழங்கப்பட்ட அந்த உத்தரவை சில சுயநல சக்திகள் தடுத்து நிறுத்திவிட்டன எனவே நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத பணியாளர்கள் பயன்பெறக்கூடிய பொது பணியிட சுழற்சி முறையிலான பணியிட மாறுதல் உத்தரவை காராராக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் பணியில் இருக்கும்போது இறந்து போன வாரிசுகளுக்கு அரசு பணி வழங்கப்பட வேண்டும் சட்டப்பூர்வமான பணிமூப்பு வரிசை பட்டியல் வெளியிடப்பட வேண்டும் உள்ளிட்ட ஏலம்ச அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மாநிலம் எங்கும் ஆர்ப்பாட்ட இயக்கங்கள் மாவட்ட தலைவர் நடைபெற்று வருகிறது மாண்புமிகு தமிழக அவர்கள் எங்களுடைய சங்கத்தை அழைத்து பேசி சுமூகமான தீர்வனை காண வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கின்றேன்